أشهد أن محمد رسول الله. இருக்கீங்க அல்ஹம்துலில்லாஹ் நோன்பு ஸ்டார்ட் ஆயிருச்சு எல்லாரும் நோன்பு வச்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டான வீடியோவாக இருக்கும் இது வரைக்கும் ஒரு சிலர் பார்த்துருக்க மாட்டீங்க ரமலான் முதல் நாள் அன்னைக்கு எங்கள் ஊர் வழக்கம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் கூட நான் இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் எடுத்த வீடியோ இது வந்து ரமலான் பிறை ஒரு நாளைக்கு முன்னாடி எடுத்தது அதாவது வெள்ளிக்கிழமை எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பஜாருக்கு போயிருக்கேன் அதாவது மாச சாமான் வாங்குறதுக்காக நம்ம வந்து மாதம் பிறந்த உடனே மளிகை சாமான் எல்லாம் வாங்கி வைப்போம் இல்லையா அதை வந்து இப்போவே வாங்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நோன்பு வச்சுக்கிட்டு நம்மளால் அலைஞ்சு திரிஞ்சு எதுவும் வாங்க முடியாது அதனால் இப்போவே நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ஸோ இதை வந்து முத வேலையை எடுத்து நான் உங்ககிட்ட அனுப்ப சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா எனக்கு ஸ்கூலுக்கான திங்ஸ் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது ஏன்னா சுரஃபாமாவுக்கு ஸ்கூல் வந்துட்டு ரீஓப்பன் ஆகுது யூகேஜி முடிச்சுட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறாங்க ஸோ அதுக்கான திங்ஸுமே கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது ஸோ எல்லா திங்ஸுமே நோன்பு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வாங்கி வச்சிடலாம் அப்படின்றதுக்காக நானும் என் பையனும் பஜாருக்கு வந்திருந்தோம் என் ஹஸ்பண்ட் வேறு கிளம்பிட்டாங்க இல்லையா ஸோ இனி எல்லா விஷயத்துக்குமே நான் தான் வெளியில் இறங்குற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் இப்போவே எல்லாத்தையும் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு அப்புறமா காய்கறியுமே பார்த்தீங்கன்னா வீட்டில் கொஞ்சம் கம்மியாக இருந்தது ஸோ அதையும் வாங்கிட்டு அப்புறம் இந்த ஸ்கூல் திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு சொன்னேன் இல்லையா அதையும் வாங்கிட்டு அதுக்கப்புறமா தான் கிளம்பினோம் இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் டே அதாவது சனிக்கிழமை மார்னிங்லேருந்து என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இதை பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்தது இன்றைக்கி நைட்டு தான் நம்ம வந்து தலைநோம்பு வைப்போம் ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு கொஞ்சம் வீட்டில் வேலை இருந்தது ஸோ அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவே முடிச்சிட்டேன் காலையில் மொதல் வேலையாக டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையிலேருந்து கொஞ்சம் வேலை இருக்குது சரி அதை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் மொதல் வேலையாக பார்த்தீங்கன்னா கையில் துவைக்கக்கூடிய துணியெலாம் கொஞ்சம் இருந்தது சரி அதை துவைச்சி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் எடுத்துகிட்ருக்கேன் எந்த மாதிரி துணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன்ஸ் வச்ச ஃபர்தாலாம் இருக்கும் இல்லையா அதுதான் இதெல்லாம் என் ஹஸ்பண்ட் இருக்கும் போது நான் யூஸ் பண்ணது அதெல்லாம் இன்னும் வாஷ் பண்ணாமல் வச்சிட்ருக்கேன் ஏன்னா மிஷினில் போடுறோம் அப்படின்னா கூட டக்குன்னு போட்டுருவோம் நம்ம வந்து கையில் துவைக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் லேட் பண்ணிகிட்டே இருப்போம் இல்லையா அந்த மாதிரி தான் லேட் ஆயிடுச்சு அப்புறம் இந்த ஸ்டோன்ஸ் வச்ச ஃபர்தாவாக இருக்கட்டும் ஒர்க் வச்ச சுடிதார் ஒர்க் வச்ச சேரீஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ரொம்பவே கேர் பண்ணி நம்ம வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வாஷ் பண்ணும்போது எல்லாமே வெளியில் வந்துடுற மாதிரி இருக்கும் கலண்டு ஸோ அது வராமல் எப்படி வாஷ் பண்ணுறது அதுக்கு என்ன யூஸ் பண்ணி வாஷ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இதுக்கு வந்து நம்ம டிட்டர்ஜென்ட் பவுடர் போட்டோ இல்லை சோப்பு போட்டோ வாஷ் பண்ணக்கூடாது அப்படி பண்ணோம் அப்படின்னாலும் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே நமக்கு கலண்டு வந்துடும் இது ஃபர்தாக்குன்னு மட்டும் இல்லை உங்ககிட்ட ஒர்க் ட்ரெஸ் என்னது இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி தான் கேர் பண்ணணும் ஒரு சிலர் வந்து இதை என்கிட்ட கேட்க வேறு செஞ்சுருந்தீங்க முதல்ல இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி திருப்பி விட்டுருங்க அந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே உள்ளே போகிறது மாதிரி இந்த மாதிரி திருப்பி போட்டு வச்சுருங்க இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா டிட்டர்ஜென்ட் லிக்யூட் தான் நம்ம யூஸ் பண்ணணும் நான் பொதுவாக இந்த மாதிரி ட்ரெஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆஸ்க் ஜான்சியோட ஃபேப்ரிக் வாஷ் பயோ அப்படிங்கிற அந்த டிட்டர்ஜென்ட் லிக்யூட் தான் எதுக்காக ஆஸ்க் ஜான்சி லிக்யூட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம கடையில் வாங்குகிற லிக்யூடை விட இது வந்து நல்லாவே திக்னஸாக இருக்கும் நம்ம வந்து கடையில் வாங்குறது வந்து ஒரு மூடி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம அரை மூடி யூஸ் பண்ணாலே போதும் அந்த அளவுக்கு நல்லாவே திக்காக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதோட ஸ்மெல்லுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதை நான் மூடியில் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் இது எந்த அளவுக்கு திக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடையில் வாங்குகிற லிக்யூடை விட டபுள் மடங்கு திக்னஸ் வந்து இதில் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ நுரையுமே நமக்கு அதிகமாக வந்துடும் ஒரு கால் மூடி அரை மூடி
யூஸ் பண்ணாலே போதும். இப்போ இந்த ஃபர்தர் எல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரை பக்கெட் அளவுக்கு தண்ணி பிடிச்சிட்டு இந்த ஆக்சிஜன்சியோட ஃபேப்ரிக் லிக்விட் ஒரு கால் மூடி அளவுக்கு மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டேன்னா அதிகமாக நுரை வந்துடும். அப்புறம் இவங்க கிட்ட இந்த ப்ராடக்ட் மட்டும் இல்லை, இதே மாதிரி கிட்டத்தட்ட 12 வகையான ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க் உள்ள போங்க, அதுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி ப்ராடக்ட் எந்த சைஸில் வேணும் அப்படிங்கிறத நீங்களே பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் சைன்அப் பண்ணி தான் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை, ரொம்பவே ஈஸியாகவே பர்ச்சேஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபர்தா எல்லாத்தையுமே தண்ணியில் முக்கி வச்சுட்டேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ஊற வைக்கக்கூடாது. ஸ்டோன்ஸ் வச்ச எந்த ட்ரெஸ்ஸுமே நம்ம வந்து ஊற வச்சு துவைக்கக்கூடாது. அப்படி ஊற வச்சாலும் நமக்கு அந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே கலண்டு வந்துடும். அதுக்கப்புறம் இது துவைக்கும் போதுமே பார்த்தீங்கன்னா கீழே அடித்து துவைக்கக்கூடாது. இந்த மாதிரி ஜஸ்ட் கையை வச்சு தான் லேசாக நம்ம கசக்கி எடுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் உள்ள ட்ரெஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப அழுக்காகிற அளவுக்கு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், லேசாக தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதனால் இப்படி துவைச்சாலே நமக்கு வந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி துவைச்சிட்டு ஒரு ரெண்டு தண்ணியில் நல்லா அலசிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு இந்த மாதிரி தொங்க போட்டுருங்க. உடனே காய போட்டுறாம தண்ணி எல்லாமே நல்லா வடிஞ்சதுக்கு அப்புறமா அதிகமாக வெயில் படாத இடத்துல பார்த்து நீங்கள் காய போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டோன்ஸ் வச்ச எல்லா ட்ரெஸ்ஸுமே ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு லைஃப் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது துவைச்ச தண்ணி பார்த்தீங்கன்னா அந்த டிடர்ஜென்ட் லிக்யூட் சேர்த்துருந்தேன் இல்லையா, அந்த தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தது. சரி அதில் வந்துட்டு ஸ்கூல் பேக்ஸ் எல்லாம் ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதையும் வச்சிட்டேன். ஸோ இதை வந்து கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா முக்கியமான வேலை ஒன்று இருக்குது, வீடு எல்லாத்தையும் பெருக்கி விட்டுட்டு மாப் போடுறது. நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா என்னதான் 10 நாளைக்கு முன்னாடியோ இல்லை 1 வாரத்துக்கு முன்னாடியில இருந்தோ வீடெல்லாம் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலுமே அந்த அன்னைக்கு மாப் போட்டால் தான் நமக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ க்ளீன் பண்ணாலும் நமக்கு மாப் போட்டதுக்கு அப்புறம் தான் வீடு ஃபுல்லாமே சுத்தமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இது எனக்கு மட்டும்தானா இல்லை எல்லாருக்குமா அப்படிங்கிறது தெரியலை, உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறத என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ வீடு எல்லாத்தையும் நல்லா பெருக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா மாப் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் இன்றைக்கி லஞ்ச் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக பண்ணிட்டேன்னு சொன்னேன் இல்லையா, ஜஸ்ட் ஒரு 1 பாட் ரைஸ் மாதிரி வச்சுட்டேன். ஏன்னா நைட்டுக்கும் சஹருக்கும் சேர்த்து நம்ம கறி வேற ஆக்க வேண்டியது இருந்தது. சரி இப்போ ஏதாவது ஆக்கிட்டோம் அப்படின்னா அது கடந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நான் வச்சு முடிச்சிட்டேன். இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வீடியோஸ் எதுவும் ஷூட் பண்ணலை, ஈவினிங் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஈவினிங் என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஈவினிங் சிறப்பாம்மா பார்த்தீங்கன்னா ரெடியாகி நிற்கிறாங்க. இந்த ட்ரெஸ் வந்துட்டு எஸ்பி ஆன்லைன் ஷாப்பிங்கில் வாங்கியிருந்ததா லாஸ்ட் வீடியோவில் காட்டியிருந்தேன் இல்லையா, அதுதான் ரொம்பவே சூப்பராக இருக்குது. 3 ட்ரெஸ் கிட்ட வாங்கியிருந்தேன், ஒன்று ஒன்றா போட்டு போட்டு பார்த்துட்டு இருந்தா கடைசி இந்த ட்ரெஸ் கூட இல்லை, வேறு ட்ரெஸ் போட்டுட்டு தான் வெளியில் வந்தா. தலை பேரை பார்க்குற அன்னைக்கு சாயங்காலம் ஒரு 5:30 பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாருமா சேர்ந்து கூட்டாஞ்சோறு ஆக்கக்கூடிய வழக்கம் எங்கள் ஊரில் இருக்குது. அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரே இடத்துல இந்த மாதிரி விறகடுப்புலாம் கூட்டி சோறாக்கக்கூடிய வழக்கம் ரொம்ப வருஷமாக எங்கள் ஊரில் இருக்குது. இந்த மாதிரி பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். குழந்தைங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு பக்கத்தில் நிற்க வச்சு இந்த மாதிரி சோறாக்க வைக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆக்கும்போது பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு புதுசாக சட்டி பானைலாம் வாங்கி ஆக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதிலிருந்து யாரோட சட்டி முதல்ல பொங்கி வருது அப்படிங்கிறதே பெரிய போட்டியாக இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு சட்டி பொங்கி வரும்போது பார்த்தீங்கன்னா குழவ வேற விடுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா ஃபன்னாகவும் ஜாலியாகவும் இருக்கும். அப்புறம் ஒரு சிலர் நினைப்பீங்க இதெல்லாம் மார்க்கத்தில் இருக்கா, இதெல்லாம் கண்டிப்பாக செய்யணுமா அப்படின்லாம் சொல்லிட்டு காலங்காலமாக பண்ணுறதை வந்து யாராலையும் அவ்வளோ சீக்கிரம் மாற்றிட முடியாது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு தவறான செயலும் கிடையாது, எல்லாருமா சேர்ந்து ஒற்றுமையாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ரொம்பவே ஜாலியாக இருக்கும். இதை வந்து ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோவாக மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பொங்கின சட்டி பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டாக வச்சுருந்தாங்க இல்லையா அவங்களோடது தான் ஃபஸ்ட்டு பொங்குச்சு. அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் ஒன்று ஒன்றா பொங்க ஆரம்பிச்சது. இதை
பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல போய் வீடியோ எடுத்திருந்தேன். மொத்தம் ஒரு ரெண்டு இடத்துல மட்டும்தான் என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சது. ஆனால் நிறைய இடத்துல இந்த மாதிரி கூட்டாஞ்சோறு ஆக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து எல்லா இடத்துலையும் போய் வீடியோ எடுக்க முடியல. ஸோ இதை மட்டும் நான் எடுத்துகிட்டு இருந்தேன். இங்கே வந்துட்டு வெந்து வடிக்கக்கூடிய ஸ்டேஜ் வரைக்கும் வந்துருச்சு. இது பார்த்திங்கன்னா முட்டை வந்து வேக போட்டிருக்காங்க. இது வந்து எல்லார் வீட்டு முட்டையும் ஒன்றா ஒரே பானையில் இந்த மாதிரி போட்டு வேக போடுவாங்க. அதுக்கப்புறமா சோறுமே பார்த்திங்கன்னா வெந்துருச்சு இல்லையா, ஸோ அதை வந்துட்டு வடிச்சிட்ருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னுமே அட்வான்ஸாக கறியுமே தாளித்து போட்டுட்டாங்க. பொதுவாக வந்து இந்த மாதிரி கூட்டாஞ்சோறு ஆக்கும்போது சோறு ஆக்குறது முட்டை விற்கிறது மட்டும்தான் வழக்கம். அடுப்பு வந்து சும்மா தானே எரிஞ்சிட்ருக்கு, எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கறியுமே தாளித்து போட்டு ஆக்கிட்டு இருக்காங்க. இது வேறு யாரும் இல்லை, என்னோட மச்சி. எப்போவுமே கூட்டாஞ்சோறில் சோறும் முட்டையும் மட்டும்தான் பார்த்துட்டு இருந்துட்டு இந்த மாதிரி கறியை பார்க்கும்போது பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்தது. இந்த கறி வந்து ஆக்கும் போதே பக்கத்தில் நிற்கும் போது அவ்வளோ வாசம், செம்ம சூப்பராக இருந்தது. அண்ட் இதை எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மகரி வாங்க சொல்லக்கிட்ட நான் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டேன். கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா புற பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துருச்சு. அல்ஹம்துலில்லா, இப்போ தான் ஒரு திருப்தியே இருக்கும். புற வந்துட்டு நான் பார்க்கல, உங்களில் யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து கறி ஆக்கிறதுக்காக போயிட்டேன். இந்த வேலையை பார்த்தீங்கன்னா நான் சீக்கிரமாக முடிச்சாகணும். ஏன்னா சொந்தக்காரங்க வீட்டுக்கு எல்லாத்துக்கும் சலாம் கொடுக்கறதுக்காக போகணும். அதுக்கப்புறமா ஒரு 9 மணிக்கிட்ட தராஹிக் தொழுகை வேறு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் முடிச்சாகணும். ஸோ அதுக்காகவே பார்த்தீங்கன்னா நான் கடக்கடன் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் டின்னருக்கும் சஹருக்கும் சேர்த்தே நான் கறி ஆக்கிட்டேன். இன்றைக்கி வந்துட்டு மிளகு கறி, அதாவது நம்ம வந்து ஒரு மசாலா அரைச்சி வச்சு இல்லையா ரம்லான் ப்ரீ ப்ரிப்ரேஷன் வீடியோவில், ஸோ அந்த மசாலா பொடி வச்சு நான் இன்றைக்கி வந்து ஒரு மிளகு கறி மாதிரி ஆக்கியிருந்தேன் பீஃபில். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட ரெசிபி வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்துட்டு தாளித்து போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் ரசம் வச்சேன். ரசமும் பீஃபும் மட்டும்தான் இன்றைக்கி. இதை முடிச்சுட்டு தான் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு சலாம் கொடுக்கறதுக்காக போயிருந்தேன். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு புதுமையான வீடியோவாக இருந்திருக்கும். உங்கள் ஊரில் இந்த மாதிரி கூட்டாஞ்சோறு ஆக்கக்கூடிய வழக்கம் இருக்குதா அப்படிங்கிறதையும் மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். ஸோ நானும் மற்ற ஊரில் இந்த மாதிரி நடக்குதா அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பேன். அப்புறம் இந்த ரமலான் நமக்கு சிறப்பான ரமலானாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக நான் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காக நீங்களும் துவா செஞ்சுக்கோங்க. அப்புறம் இஸ்லாமியர்கள் இல்லாத மற்ற மத சகோதரர்களும் எங்களுக்காக நீங்கள் ப்ரே பண்ணிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் ரமலான் முபாரக்.